ஒரு கிலோ இரும்பு 100 ரூபாய், சராசரியாக ஒரு கிலோ இரும்பு 100 ரூபாய். அதே இரும்பு உடனே லாபமாக தயாரிக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய விலை மதிப்பு 500 ரூபாய். அதே ஒரு கிலோ இரும்பு நாம் கட்டி இருக்கின்றோமோ கடிகாரம், அந்த கடிகாரத்துடைய சுருளாக தயாரிக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய விலை மதிப்பு 1000 ரூபாய். ஆக 100 இருந்து 1000 என்பது நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதில் இல்லை, என்னவாக பயன்படுகிறோம் என்பதுதான். சோ நமது வாழ்க்கையினுடைய பயன்பாட்டை அழகாக பயன்படுத்தி இந்த சேவையாளர்கள் சாதனையாளர்கள் பிஜேபி சத்தன பேர் இங்கே இருக்கீங்க, அவங்களுக்கு மீண்டும் ஒருவரை உங்களுக்கு பலத்த கரகோஷங்கள் நடுவு மத்தியில் அடுத்து நான் அழைக்கப் போவது எருமை மு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். அன்பார்ந்த இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் உண்மையிலே வாழ்த்துக்கள். நான் இந்த மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்காக எனக்கு உதவி செய்தவர்கள் கொட்டிவாரத்திலே ஆர்கானிக் ஸ்டால் வச்சிருக்கிறாங்க, ராதிகா மேடம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நிறைய துணி அவங்க கொடுத்து அந்த மக்களுக்கு எடுத்து போய் சேருங்கன்னு என்னை ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க அவங்களுக்கும் இத நன்றி. தஞ்சை ராமமூர்த்தி அவருடைய மகன் திரு அப்பு அவர்கள் எனக்கு பாய் போன்ற எண்ணெய் தீப்பெட்டி மெழுகுவர்த்தி போன்ற பொருள் எல்லாம் கொடுத்து அதை தாண்டி அரிசி கொடுத்து விட்டாரு. நான் அந்த சரியான மக்களுக்கு சரியான நேரத்தில் உதவிட அவர்களும் எனக்கு உதவி கொடுத்திருந்தார்கள். விஷால் டிராவல்ஸ் ஆனந்த் அவர்களும் எனக்கு உதவி செய்தார்கள். சூழல் பகுதியை சார்ந்த நாராயணன் என்பவர் தமக்கு அந்த மக்களுக்காக அவர்கள் செய்து அந்த மக்களுக்கு கொடுக்க முடியாத செயலை என்னை ஒரு கருவியாக இறைவன் பயன்படுத்திக் கொண்டான். அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய பாடிய வள்ளலார் வாழ்ந்த மண்ணில் ஒருத்தவங்க பிரச்சனைன்னு சொன்னா ஏன் இவங்க தொல்லை கொடுத்துறாங்கன்ற காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, ஒரு தலிப்பண்ண பிறப்புறுப்பில் கரும்பு சொல்கிற அவல நிலையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டிலே ஒரு ஆண்டுக்கு 5000 தலித்துகள் இறக்குகிறார்கள் என்கின்ற புள்ளி விவரம் இருக்கிறது. தயவுசெய்து யாரும் மன்னிச்சதும் ஒரு நிமிடம் கூடுதல் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த சமூகம் சமப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாதியத்தை ஒழிக்காமல் இந்த மனிதன் சமப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடுவதற்கு தீண்டாமல் இருக்கிறது. நான் ஒன்னா உட்கார்ந்த கல்வி பவான் அந்த பேனர்ல ஒரு வீடியோ போட்டாங்க, எதுவுமே பார்க்கல, கையை எல்லாரையும் கொண்டக்கூடியவர்களா தொடர்த்திருந்த மனிதர்களா அவங்க ஆசீர்வதிக்கிறது பார்த்த உண்மையிலே பெருமை. ஆனா இந்த சமூகத்துல அப்படி இல்லைங்க. உதவி செய்வது கூட நினைச்சேன், மீண்டும் மீண்டும் இந்த மழை வரணும். ஏன்னா வந்தாலும் சாதியம் ஒழிக்கப்படுது, எவன் செஞ்ச சமையலையோ எவனோ சாப்பிடலாம். வட இந்தியாவில் இருக்கிற வே கோபுரா சுனாமி வரும்போது கடலூர்ல ஒரு ஊரை தத்தெடுத்தார். இங்க இனம் பார்க்கல சாதியம் பார்க்கல. அப்போ பிரச்சனை வரும்போது மட்டுமே இந்த மனிதன் மனிதனாக இயங்குகிறது. பிரச்சனை எல்லாம் இல்லைன்னா வீட்டுல போனா சாதியமா வாழணும். தயவு செய்து இங்க இருக்கிற ஆண்டவர்களே சான்றவர்களே பெரியவர்களே சாதியத்தை மறந்தால் மட்டும்தான் இந்திய நாடு வல்லரசு நாடாக வாழும். ஒரு மனிதன் இது உழைக்கும் ஒருத்தமாக வாழும். ஆக நாம் எல்லாம் என்ன உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலையும் வெளியிலையும் சாதியமாக வாழும், சாதியமாக பார்க்க மாட்டோம், யார வேணாலும் தீண்டுவோம். அப்படின்ற ஒரு நிலை இந்தியாவில் வரும்போதுதான் இந்திய நாடு வல்லரசு நாடா மாறும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பிரச்சனை ஒருத்தவங்க வந்து 10 முறை போன் பண்ணாங்க, நம்ம அழுத்து போறோம் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் சொல்றோம் அழுத்துக்கிறோமே. அப்ப இந்த மனம் எங்கே இருக்கிறது? விளம்பரத்திலா இல்லை? உதவி செய்யணும்னு யார் உதவப்பூர்வமா நினைக்கிறாங்களோ அங்கு இங்கெல்லாம் சாதியம் கிடையாது. கல்வி பவன் சாதியம் கிடையாது, எல்லாரும் சொல்றாரு மகிழ்ச்சி. மனம் கிடையாது மகிழ்ச்சி. ஆனால் இதே நிலை இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற இந்த நகர்ப்புறங்களும் கிராமப்புறங்களிலும் சாதியமும் தீண்டாமையும் ஒழிந்துவிட்டால் உண்மையிலே நீயும்
அண்ணன் தம்பி அங்கே உலக நாடுகளே இரண்டே சொர்க்கம், உழைக்கும் சொர்க்கம், ஒன்று முதலாளி வந்தோம்னா. ஆனா இந்தியாவில் அப்படி மனம் பேருங்க, நான் எல்லா கூட்டத்திலும் உங்களுக்கு அனுமதி மீறி ரெண்டு நிமிடம் எடுத்துக்கிறேன்னா இங்க சமத்துவம் ஏற்படுத்த வேண்டும், எல்லா இறைவனும் உன்னை போதிக்கிறான் என்று சொன்னால் அது அன்பு, எல்லா மதமும் உன்னை போதிக்கிறது என்று சொன்னால் அது அன்பு. அன்பு எங்கே இருந்து பிறக்கிறது என்று சொன்னார், யாவன் ஒருவன் சாலியம் ஏழை பணக்காரன் அந்த பிரிவை பார்க்காமல் இருக்கிறானோ அவன் தான் உண்மையான சமூக சேவை, அவன் தான் இறைவனுடைய பிள்ளை. யார் ஒரு எழுத்து இவனுக்கு இந்த நோய் இருக்கு இவன் அப்படியெல்லாம் பாகுபாடு இல்லாம எப்படி வளர்ந்தோம் தங்கையை போட்டோம் பெண்களுக்கே பெருமையா போட்டோம். ஆனால் இந்த ஒரு கொடுமை இந்திய மண்ணில் இருக்கிறது. ஒரு தமிழன் இன்னொரு தமிழ் நாயை மனத்தை ஊட்டுகின்ற நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு தமிழன் ஒரு பகுதியில குளிர்ச்சியை கொடுக்கிற நிலையில இன்னொரு தமிழன் நான் உண்மையிலே நான் ஜாதி முக்கி போச்சான்னு போயிட்டுருக்கேன். நான் தமிழ் தேசியவாதி, தமிழுக்காக பல முறை சிலை செஞ்சேன், பல சிலை இருக்கிறேன். ஆனால் அதை தாண்டி நான் தமிழனும் இல்லை, அப்படியே ஓடித்தேன், பயந்து ஓடித்தேன். என்ன ஏன்னா நமக்கு கீழே யாருக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், புலவர்கள் என்று சொன்னால் அந்த காலத்தில் உயர்த்தும் சமய புலவர்கள், ஆன்மீகத்தை போதித்த புலவர்கள். அந்த சொல்லு இன்னைக்கு எப்படிப்பட்டிருக்கு, குரவன் சொன்னா கீழே பார்ப்போம், கீழே பார்க்கறாங்க குரவன் சொன்னா தாண்டவங்கள பார்ப்போம். அந்த நிலையில் சொல்லு மட்டும் மாறல சகோதரர்களே, மனிதனும் மனிதனும் மனித நேயமும் தேய்ந்து கொண்டிருக்கிறது. கல்விக்கு நான் உண்மையிலே ஒரு வேண்டுகோள், இந்த சமப்படுத்துவதும் தொழுவதும் எப்போது நிலைபெறுகிறதோ இறைவன் எல்லாருக்கும் அந்த மனநிலையை அந்த ஆன்மாவை சாந்திப்படுத்துவதற்கும் எல்லாருக்கும் அந்த ஒத்த கருத்து அன்பை போதித்தால் உண்மையிலேயே உள்ளபூர்வமாக மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.